ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எத்தனையோ மெத்தட் வந்துட்டு கொசு வரட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொசு வரதே தடுக்கலாம், அதுக்கப்புறம் கொசு உற்பத்தி வந்து ரொம்பவே தடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது இது. இது வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப நேச்சுரலான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வேற 4 பொருள் இருந்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது இது. இதை மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம். பச்சை புல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியே இருக்கிற நார்மலான பச்சை புல் கொஞ்சம் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு. பூண்டு வந்துட்டு பூண்டுடைய வாசனை வந்துட்டு கொசு பூச்சிங்கள்லாம் வந்து பிடிக்காது, அதனால தான் பூண்டு வந்துட்டு சேர்க்குறோம். பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரம், நான் வந்துட்டு ஒரு கற்பூரம் எடுத்துருக்கேன், நீங்களும் இதே போல் வந்துட்டு கற்பூரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை. இதை எல்லாமே வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு போட்டுடலாம். வேப்ப இலை, அப்புறம் பூண்டு, கற்பூரம், அதுக்கப்புறம் அந்த பில்லு எல்லாமே வந்துட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா வந்துட்டு இது கொதிக்க வைக்கலாம். தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க சொல்ல உங்களுக்கு வந்துட்டு ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா வரும். அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு ஆற வச்சிருச்சிடலாம். தண்ணி வந்துட்டு ஆறிட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம் தண்ணி எல்லாமே. இந்த தண்ணியில் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரியாக பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிங்களுக்குலாம் வந்துட்டு பிடிக்காது. இந்த ஸ்மெல் வந்துட்டு இந்த கொசு வந்துட்டு உற்பத்தி ஆகிறதே வந்துட்டு தடுக்கும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது இது. ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டின தண்ணி வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது, சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் தரும். இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் பாட்டில் வந்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் வந்துட்டு நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். 1 மந்த் இருக்கும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாட்டிலில் வந்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். பாட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டில் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஜன்னலாண்டெல்லாம் இது போல் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஒரு 6 மணிக்கு ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஒரு கொசு கூட உள்ளே வர்றது, சூப்பராகவே ரிசல்ட் தரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொசு வந்து மயங்கி வீழ்ந்து கிடக்கும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது. கொசு எப்படி உற்பத்தி தடுக்கிறதுனா இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கொசு வந்துட்டு உற்பத்தி ஆகும். மழை தண்ணிலாம் இதில் போயிட்டு ஸ்டோரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் உற்பத்தி ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கொசு வந்துட்டு கண்டிப்பாக உற்பத்தி ஆகாது. பிளாஸ்டிக்கில் பாருங்களேன் எவ்வளோ வாட்டர் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் கொசு உற்பத்தி ஆகும். அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பாக வந்துட்டு கொசு உற்பத்தி ஆகுது. நம்ம ஈஸியாகவே தடுக்கலாம். இரும்பு தகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா மழை தண்ணிலாம் இருக்கும், நான் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். அந்த இடத்துல கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக கொசுலாம் வராது. இந்த மாதிரி பானையில் கூட தண்ணிலாம் தேங்கி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் ஸ்ப்ரே பண்ணி இப்போ வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணின்னு, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும், அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்துனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இது போல நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.